வாங்கம்மா வா. நாகராணி ஆதி எங்க? ஏய் எங்க படுத்துறகா பாரு. ஆதி எந்திரி எந்திரி புள்ள வா சாப்பிட்டு போலாம். ஏய் நான் வரல, எனக்கு தூக்கு தூக்கமா வருது. வாழ்க்கையிலே சாப்பிட குட்டு முத முறையா வரலன்னு சொன்னது இன்னைக்குதான். போடா எனக்காரா. அங்க வரேன், கையில தங்க புட்டிய தூங்குறேன். அவ தூங்க, அவளுக்கு பாசம் தங்கிக்கலாம். அது வாங்க போலாம். சரித்தேன், எல்லாரும் சீக்கிரமா சாப்பிடுங்கப்பா. தின்டானுக்கு ஏமுந்தி ஏடி சிக்கன் பிரியாணி உந்தி. ஏமுந்தி சாகரம் லேதா? சாகரம் அந்த ஆகிபோயிந்தி, மாம்ஸ்காரம் மட்டும் உந்தி. சோப்னா வெஜ்ஜு தீந்து போச்சா, நான்வெஜ் தான் இருக்கான், என்ன பண்ணுறது? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ பிரியாணி சாப்பிட்டு பார்க்குறியா? ஐயோ வேணும். சோப்னா கறியப்பெல்லாம் நான் சாப்பிட்டுக்கேன், சோத்தை மட்டும் நீ சாப்பிட்டுக்கிறியா? அதான் வாழைப்பெல்லாம் சாப்பிட்றான் இல்லை. டேய் சும்மாறா, பிடிக்கலாம் விட்டுணும். கிடையாது மைல் போகணுமே. வேற ஏதாவது பக்கத்துல? எங்க பக்கத்துல ஒரு மைல் தொலைவில் ஒரு ஐயர் ஹோட்டல் இருக்கு, அங்க சாப்பாடு கிடைக்காது. ஒரு புளிச்சு வருவா என்ன கிடைக்கும்? என்ன சொல்லுனா வாங்கிட்டு வரட்டுமா? அவளுக்கு தான் தயிர் சாதனை ரொம்ப பிடிக்கும்ல, போய் வாங்கிக்கோ முத்து. சரிங்க. இல்ல இல்ல வேணாம் முத்து, எனக்காக அவ்வளவு தூரம் போவேண்டாம். உனக்காக மட்டும் இல்ல, நானும் வெஜிடேரியன் சாப்பிடுறேன். இங்க ரெண்டு பேருக்கு சேர்த்தே வாங்கிக்க முத்து. சரிங்க. ஏழு பிரியாணி. அங்க உட்கார்லாம்டா. வாடா முத்து. இந்த பணம் என்கிட்ட இருக்கு. கேள்வி இல்ல, நான் தரேன். இல்ல சோபனா, என்கிட்ட காசு இருக்கு. இந்த முத்து வாங்கிக்க. இல்ல கையில் வச்சிருக்கேன். டபர் ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? இல்ல நீ டூர்ல இருந்தே ஒரு மாதிரியாதா இருக்கு, உடம்பு சரியில்லையா? சரி வா, பஸ்ல ரெஸ்ட் எடு. கயல் என்னப்பா? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டேல்ல. நீ என்ன சொல்ற? என்னாச்சு உனக்கு? என் மனசுல இருக்கிறதெல்லாம் முத்து கூட பழகுறத பத்தி சொன்னல்ல. என்னால மறக்கவே முடியாது கையா. ஏய் என்ன அவ்வளவு சொல்ற? ஆமாண்டா தெளிமா, இதை சொல்றது நிஜமா இருக்குமா? ஏய் தெரியாம உளறாதவள, சத்தியமா கேட்டா? அதான் போய் ஐயர் ஹோட்டலுக்கு சாப்பாடு வாங்க ஓடிருக்கானா? ஆஹா வரட்டும் மங்காளே. ஏய் இந்த பாருங்க, யாரும் எதுவும் கேட்டுறாதீங்க, எல்லாம் அவங்க வாயிலேந்தே வரட்டும். எனக்கு என்ன சொல்றதே தெரியல சோபனா. நீ சொன்னதுக்கு நான் சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நான் வளர்ந்த விதம் அப்படி. எங்களை எங்க அம்மா அப்பா, நம்ம குடும்பத்துல பொம்பளை பிள்ளைங்க அஞ்சு பேரா போயிட்டீங்க, அதனால உங்களை கட்டி கொடுக்குற வரைக்கும் நீங்க தான் ஒழுக்கமா நடந்துக்கணும். வீட்டுல சாப்பிட சாப்பாடு இருக்கோ இல்லையோ, நம்ம மானத்தோட கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம், அதை காப்பாற்ற வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. இந்த வயசுல வர காதல் அப்படி இப்படின்னு யாரும் வழி தவறி போயிடாதீங்க.
அப்படி ஏதாவது நடந்து யாராவது நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசினா அப்புறம் நாங்க உயிரோடு இருக்க மாட்டேன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வளர்ந்தனால எல்லவோ உண்மையா காதல கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உணர்ச்சி இல்லாத ஜடமா இருந்திருக்க. அதுக்காக உன்னுடைய சந்தோஷத்தை எதுக்குமே குறுக்க நிக்க மாட்டேன் சோபனா. எனக்கு பிடிவாதத்தை விட உன் சந்தோஷம் தாண்டி பெருசு. நீயும் முத்தும் இன்னைக்கு என்ன இருக்கணும். ஏன் கடைகளாம் அவசர அவசரமா மூடுறீங்க? யாரோ முன்னாடி அமைச்சர் இருந்தவரா அப்ப ஏதோ ஊழல் பண்ணிட்டாராம், அதுக்கு இப்ப அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதனால அவங்க கட்சிக்காரங்க கடை எடுத்து சொல்லி கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு வரங்க சொல்றாங்க. இந்த அமைச்சர் இந்த ஊருக்காரரா, அதான் கலவரம் ரொம்ப பெரிசா இருக்குறாங்க. தெலுங்க தெலுங்க கடை சார். என்ன சார் பண்றது? இருங்க பிரின்சிபால்கிட்ட பேசி வரேன், என்ன சொல்றாருன்னு பாப்போம். அப்படியா? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? சித்தூருக்கு முன்னால ஒரு மோட்டலுக்கு சாப்பிட வந்தோம் சார். இப்ப எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன், கலெக்டர் ஆபீஸ் இல்ல ஏதாவது கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கான்னு பாருங்க. பாத்துட்டாங்க, அப்புறம் நிலைமை சரியானதும் வேலூருக்கு போற பண்ணுங்க. ஓகே, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. சரிங்க சார். ஏய் சீக்கிரம் போங்க, எல்லாம் வண்டியில இருங்க. சீக்கிரம் சீக்கிரம். என்ன நடந்துச்சு? ஒரே கலவரமா இருக்கான், கலாட்டால கடையில பெரிய கலர் நடந்துட்டு இருக்காம்டா, அதனால எல்லாம் பத்திரமா இருக்க கலர் ஆஃபீஸ் இருக்காங்க கிட்டதானா. வா சீக்கிரம் போ. ஆ
அன்னைக்கு பஸ்ல அநியாயமா மூணு பிள்ளைங்க உசுரோட கறி போச்சு. இந்த பிள்ளைகளை பெற்றவங்க இந்நேரம் என்ன பாடுபடுவாங்க. நம்ம கடைக்கு தான் வந்துட்டு போச்சு இந்த பிள்ளைக்கு. நடந்து முடிஞ்சு இந்த இடம் 5-6 வருஷம் ஆச்சு. கூட படிச்ச பிள்ளைங்களாம் வருஷம் வருஷம் வந்து இப்படித்தான் கும்பிட்டு போகுதுங்க. என்ன பஸ் கொடுத்துனவங்களுக்கு தண்டனை கிடைச்சதானே? இல்ல, கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டே இருக்கு. விரோதனமான கேஸ் கிளியர் అవుతుందంటవా? ఇచ్చానను. ఏతనమక లేదు. ఆ సరే సరే నేను లోపల ఏం చెప్పమన్నానో జడ్జి గారితో అలాగే చెప్పండి. అర్థమైందా? రండి రండి త్వరగా రండి. కేసుల ఇవంగ జయిచాతా అవంగలకు దండన కడికి ఇవంగ జయిచిరువాంగలనే వెట్రి పెరువో వెట్రి పెరువో వెట్రి పెరువో பெறுவோம் ஓர் நாம் வெற்றி பெறுவோம்.